ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக் ஷெல்ஃப் சேனல். துறவி ஒருவர் எப்போதும் தனது சீடர்களுக்கு மாலை வேளையில் புத்தி புகட்டும் சிறுகதை சொல்வதை வழக்கமாக கொண்டார். அன்று அதுபோல் தனது சீடர்களை அழைத்து கதை சொல்ல ஆரம்பித்தார். அப்போது அவர் சீடர்களிடம், இதுவரை நான் உங்களிடம் கதை கூறி அதற்கான சிந்தனையும் சொல்வேன், ஆனால் இப்போது நீங்கள் நான் சொல்லும் கதையை புரிந்து கொண்டு கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் சரி குருவே என்று கூறி அந்த கதையை மிகவும் கூர்மையாக கேட்க ஆரம்பித்தனர். குரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊரில் தவளை போட்டி நடந்தது. அந்த போட்டியில் நிறைய தவளைகள் பங்கு கொண்டன. அது என்ன போட்டி என்றால், உயரமான குன்றில் உச்சியில் யார் முதலில் செல்வது என்பதுதான். அந்த உச்சியில் உயரத்தை பார்த்து அங்கு கூடியிருந்தவர்கள் எந்த தவளையும் இந்த உச்சியை அடைய முடியாது என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டனர். ஆனால் அதில் ஒரு தவளை மட்டும் அவர்கள் பேசியதை கூர்மையாக பார்த்தது. பின் போட்டி தொடங்கியதும் அனைத்து தவளைகளும் அடித்து பிடித்து ஒன்றின் மேல் ஒன்றாக ஏறி பலிக்கு விழுந்தன. ஆனால் ஒரு சில தவளைகள் சற்று நிதானமாக ஓரளவு உயரத்தை அடைந்து முடியாமல் கீழே வந்துவிட்டன. ஒரு தவளை மட்டும் உயரத்தை பொருட்படுத்தாமல் ஏறி உச்சி வரை அடைந்தது. அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். பின் பரிசை கொடுப்பதற்காக அந்த வெற்றி பெற்ற தவளையை பார்த்து, உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த தவளை எதுவுமே பேசாமல் இருந்தது. ஏன் என்று குரு கேட்டார். அனைத்து சீடர்களுக்குள் ஒரே குழப்பம். பின்னர் அவர்களே தெரியவில்லை என்று குருவிடம் கூறினர். அதற்கு குரு, வேறு எதுவும் இல்லை, அந்த தவளைக்கு காது மற்றும் வாய் பேச வராது, அதனால்தான் அது எதுவும் பேசவில்லை என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் அந்த தவளை வெற்றி என்னும் நோக்கை மட்டுமே மனதில் வைத்து போட்டி பங்கு கொண்டதால் அதனால் வெற்றி பெற முடிந்தது என்பனை கூறி சென்று விட்டார். நீங்கள் எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதனை மறவாதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.